ஆந்திராவிலிருந்து கிளம்பும் சிறப்பு படை. கோபி சுதாகர் டீம் மட்டுமல்ல, இன்னும் 6 பேர். அதிரடி தொடங்கிய பாஜக. தமிழகத்தில் தொடர்ச்சியாக இந்து தெய்வங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்வது பெருகி வரும் சூழலில், சமீபத்தில் திருப்பதி பெருமாள் கோவிலில் கொடுக்கப்படும் லட்டு விவகாரம் மிக பெரிய அளவில் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. பலரும் தங்கள் நம்பிக்கை குறித்து ஏமாற்றப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்த நிலையில், அந்த வேதனையை கூட சிலர் கிண்டல் செய்து மீம்ஸ் மற்றும் வீடியோவாக பதிவு செய்தனர். இந்த சூழலில்தான் தமிழகத்தைச் சேர்ந்த கோபி சுதாகர் என்ற இருவரும் லட்டு பாவங்கள் என்ற பெயரில் வீடியோ ஒன்றை வெளியிட ஒட்டுமொத்த திருப்பதி பக்தர்கள் மத்தியிலும் அது கொந்தளிப்பை உண்டாக்கியது. எதிர்ப்பை தொடர்ந்து அவர்கள் வீடியோவை நீக்கிய நிலையிலும் பலரும் இவர்கள் செயல் மன்னிக்க முடியாத குற்றம், பள்ளியில் ஆன்மீகம் பேசினார் என்பதற்காக மகாவிஷ்ணுவை கைது செய்த அரசு, தொடர்ச்சியாக பலரது மனதை காயப்படுத்தும் செயலில் ஈடுபட்ட இவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நடிகை கஸ்தூரி போன்றவர்கள் ஏன் லட்டு பாவம் போட தெரிந்தவர்களுக்கு வேங்கை வயல் பாவம் போட தெரியாதா என கேள்வி எழுப்பினர். இந்த சூழலில்தான் பாஜகவைச் சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறார். ஆந்திர டிஜிபியிடம் திருப்பதி ஏழுமலையான் தொடங்கி ஆந்திர முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் குறித்தும் அவதூறை பதிவு செய்திருக்கும் இந்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? புதிய சட்டத்தின்படி திருப்பதி கோவில் குறித்து இணையதளத்தில் பேசியிருப்பதால் நிச்சயம் வழக்கு பதிவு செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அமர் பிரசாத் ரெட்டி தரப்பிடம் விசாரித்த வரையில், அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக ஆந்திர மாநில டிஜிபியிடம் பேசியிருப்பதாகவும், தொடர்ச்சியாக ஏழுமலையான் குறித்து குறிப்பிட்ட சமூகத்தின் நம்பிக்கை குறித்தும் கிண்டல் கேலி செய்வதை எப்போதும் பாஜக ஏற்றுக்கொள்ளாது என்பதால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமர் பிரசாத் ரெட்டி செயல்பட்டிருக்கிறார் என்றும் கூறுகின்றனர். தற்போது அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய பாஜகவிற்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் பலரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இவை தவிர்த்து சமூக வலைதளங்களில் திருப்பதி ஏழுமலையான் குறித்தோ அல்லது திருப்பதி லட்டு மற்றும் கடவுள் நம்பிக்கை குறித்தோ யாரேனும் தவறான வழியில் கிண்டல் செய்தால் அவற்றை திருப்பதி காவல்துறை கவனத்திற்கு கொண்டு சென்றால் புதிய சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க திருப்பதி காவல்துறை தயாராக இருக்கிறதா? மொத்தத்தில் ஒருவரின் நம்பிக்கையை இழிவு செய்தால் என்ன நடக்கும் என்பதற்கு திருப்பதி ஏழுமலையான் லட்டு விஷயம் பலருக்கு விரைவில் உணர்த்தும் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.